Hello friends, welcome to SK Digital Sevai. In the video, we have some information about OBC Certificate apply pannumbodhu Payslip income certificate. Payslip income certificate illadhavanga paathina eppadi vandu OBC certificate apply panni vaanganum indha oru information dhaan nama indha video la paaka porom na vandu already vandu OBC certificate vandu eppadi apply pananum nu solla oru thaniya video potturken adha check panni paathu ungalku vandu OBC certificate vandu neenga apply pannunga idhila paathina payslip ku income certificate badala enna oru proof vandu nama submit pannalam indha oru information mattum dhaan na solla poren na ipa paathina already paathina oru application paathina save panni vechirken andha application open panikiren அந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா வந்து ஒரு கூலி வேலை பாக்குறாங்க அவங்களோட சாலரி பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வந்து ஒரு 12,000 ரூபாய் தான் வரும்னு சொல்லி போட்டிருக்கேன் அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டுன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா சப்மிட் பண்றேன் இந்த அப்ளிகேஷனுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ரூஃப் கேக்குறாங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேட்டோட போட்டோ அவங்களோட எனி அட்ரஸ் ப்ரூஃப்ல பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு சப்மிட் பண்ணலாம் கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அவங்க சாலரி கம்மி அதர் டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பான் கார்டு சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் இதுவும் வேண்டாம் பேஸ்லிப்ல பார்த்தீங்கன்னா பேஸ்லிப் இன்கம் சர்டிஃபிகேட் இது ரெண்டுத்துக்கு பதில் வந்து என்ன சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து எழுதணும் அவரே ஒரு வெள்ளை கலர் ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க அதுல வந்து நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வந்து எழுத சொல்லுங்க என்னன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஐயா எனது பெயர் துரை நான் எண் 52 சுரேஷ் நகர் மெயின் ரோடு வலசரவாக்கம் சென்னை 87 என்ற முகவரியில் வசித்து வருகிறேன் ஐயா எனது மாத வருமானம் 12,000 வருகிறது ஐயா நான் கூலி தொழில் செய்து வருகிறேன் எனது மகன் ராஜாவுக்கு உயர்கல்வி படிப்பிற்கு ஓபிசி சான்றிதழ் தேவைப்படுவதால் விண்ணப்பிக்கிறேன் எனது மகனுக்கு ஓபிசி சான்றிதழ் வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் போட்டு அவங்க அப்பா வந்து சைன் பண்ண சொல்லுங்க இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கூலி வேலைக்கு போறாங்க ஒரு டெய்லி வேலைக்கு போயிட்டு சேலரி வாங்குறாங்க அவங்களுக்குலாம் எப்படி நம்ம பேஸ்லிப் வந்து கொடுக்கும் வாங்க முடியும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இருக்காது பேஸ்லிப்போ இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் எழுதிட்டு அதில் அவங்களோட சேலரி எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணிட்டு விஓக்கு வந்து ஒரு சப்மிட் பண்ணணும் இந்த அதாவது இந்த மாதிரி எழுதினாலே போதும் கண்டிப்பாக வந்து விஓஆர்ஐ வந்து தாசில்தார்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க பேஸ்லிப் கொடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அதாவது கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு நார்மலாக வந்து ஒரு 8,000 10,000 12,000 ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள நான் வந்து சம்பாதிக்கிறேன் டெய்லி ஜாப்க்கு தான் போயிட்டு நான் அதாவது ஒரு கூலி தொழில் செஞ்சுதான் வந்து என்னோட வீட்டில் வருமானம் நடக்குது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க சேலரி வந்து நீங்கள் அதிகமாக போடும்போது 25,000 30,000 போடும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்லிப் சப்மிட் பண்ணணும் எந்த ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அந்த ஆஃபீஸ்லேருந்து பேஸ்லிப் கண்டிப்பாக வாங்கி சப்மிட் பண்ணணும் உங்களோட பேன் காப்பியும் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கூலி வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் இது மற்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பேஸ்லிப் தான் சப்மிட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு பணம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா பணம் கட்ட சொல்லுவாங்க கட்டி முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு அப்ளிகேஷன் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும் அதாவது அப்ளிகேஷன் நம்பர் இதில் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும் அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா இதில் வந்து செக் ஸ்டேட்டஸ் மேலே இருக்குது பார்த்தீங்களா அங்கே அந்த அப்ளிகேஷன் நம்பர் போட்டுட்டு சர்ச் பண்ணால் உங்களோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்கள் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலேருந்து ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 10 டேஸ் அதிகபட்சம் ஒரு 15 டேஸில் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு சிட்டிசன் ஐடியில் லாகின் பண்ணீங்களோ அதே சர்டிஃபிகேட் அதே சிட்டிசன் ஐடியில் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு விஓஆர்ஐ ஆஃபீஸருக்கும் நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் நீங்கள் வந்து பேஸ்லிப் பதில் இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி நம்புறது உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா நீங்கள் இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் வாங்கி கொடுத்துருக்கீங்களா எங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கலாம் நான் வந்து இந்த மாதம் இப்போ ரீசன்ட் டேஸில் ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை இல்லாமல் தான் வந்து அவங்களும் என்கிட்ட வந்து அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் தான் ஃபில் பண்ணிவிட்டு அந்த பையனுக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கேன் பாருங்கள் அவனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணேன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மே வந்து 3rd மார்னிங் வந்து ஒரு 5:30 இருக்கும் அப்போ வந்து அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணேன் அன்றைக்கி மே 3rd பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 வந்து விஓ ஆஃபீஸர் பார்த்து நம்மளோட அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணியிருக்காரு அடுத்த ஒரு 4 நாள் கழிச்சு 8 மே பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்த்துருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா 6 பார்த்துட்டு 6 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாசில்தாரோட அசிஸ்டண்ட்க்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க தாசில்தார் அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா 8 மே வந்து ஒரு 11:30 பார்த்தீங்கன்னா ஓகேங்க உங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணிருக்கீங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் வந்து இதை வந்து தாசில்தார் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தாசில்தார் சப்மிட் பண்ணியிருக்காங்க தாசில்தாரும் பார்த்தீங்கன்னா மே 9 பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது விஓ கொடுக்க சொல்லியிருக்காரு 6 உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பையனுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஓபிசி சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா
இந்த பையனுக்கு நான் வந்து ஓபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கொடுத்தேன். இதே மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் பாருங்க, வியூ அப்ளிகேஷன் நான் கொடுத்து காட்டுறேன். இதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணி இந்த பையனுக்கும் பார்த்தீங்கன்னா ஓபி சர்டிஃபிகேட் வாங்கினேன். நீங்கள் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் யாராச்சும் வந்து இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஓபி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.